தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து வரும் அன்பு ரசிக பெருமக்களுக்கு ரசாவின் நன்றி கலந்த வணக்கம். இது ரசாவின் 21ஆம் மார்கழி கலா ரசா மகோத்சவம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழில் 3ஆம் தமிழ் நாடகம். இன்று நாம் கண்டு ரசிக்கப் போவது நாடகம் பிரயத்தனாவின் சிஸ்டர் நிவேதிதா. சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்தோர்க்கெல்லாம் பரிச்சயமான பெயர் சிஸ்டர் நிவேதிதா. தன்னை சந்தித்த பாரதியை சிந்திக்க வைத்தவர் சிஸ்டர் நிவேதிதா. அவரின் வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் மிக நேர்த்தியாக நாடகமாக்கி எழுதி இயக்கிய திரு விவேக் சங்கர் அவர்கள். தமிழ் நாடக மேடையில் வித்தியாசமான நாடகங்களை எழுதி இயக்கியவர் என்ற பெயரை பெற்றவர். விவேக் சங்கர் மற்றும் அவரது பிரயத்தனா நாடகக் குழுவை நாம் மனதார வரவேற்கிறோம். இதோ இன்று ரசாவின் விழா உற்சவத்தில் விவேக் சங்கரின் பிரயத்தனா பெருமையுடன் வழங்கும் சிஸ்டர் நிவேதிதா நாடகத்தை கண்டு ரசிப்போம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நண்ணிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா. ஏய், என்ன நின்னுட்ட? ஹோட்டல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போலாம். இது கௌதம், இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்துட்டேல, வா போலாம். சொன்னா கேளு சாதனா. இருட்டிடுச்சு, இங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. இரு, இது என்ன இடம் தெரியாம நான் வரமாட்டேன். சாதனா, இதுதோ பரியல் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஓ, என்ன பயன்படுத்துறியா? பேய் படம்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். பேய் பார்த்தா காமெடியா தான் இருக்கு. என்னன்னு பழைய காலத்துக்கு நினைச்சிட்டியா? நாங்கெல்லாம் பயம் தெரியாம வளர்ந்துருக்க புது ஜாதி, தெரியும்ல? மாத்தாய், ப்ளீஸ், உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சிடாது. நீங்கெல்லாம் வீராங்கனைகள் தான், ஒத்துக்கிறேன். இருட்டுக்கு பயம் கிடையாது, பேய்க்கு பயம் கிடையாது, எதை பார்த்தும் பயம் கிடையாது. அது கரப்பாம்பூச்சியை தவிர அது பயம் இல்லை. பயம் இல்லைன்னா வேற என்ன? அது உனக்கு சொன்னா புரியாது, எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு புரியவே வேணாம், லேட் ஆகுது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவேன். ஏண்டா இப்படி என்கிட்டயே கணக்கு பாக்குற? யாரா இருந்தா என்ன, அக்ரிமெண்டா தானே? ஓவர் டைம் கூட நான் கேட்பேன். இங்க யாருமே காணுமே, இது என்ன இடம்னு யாரு போய் கேக்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது என் வேலையும் கிடையாது. கொடுத்த காசுக்கு உனக்கு பாடி கார்டா வந்திருக்கேன், தட்ஸ் ஆல். இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? அக்கம் பக்கத்துல யாரா இருக்காங்களா போய் பார்க்க கூடாதா? சாரி, ஹோட்டலுக்கு எப்ப போலான்னு சொல்லு, அது வரைக்கும் வேணா உனக்கு காவலுக்கு இருக்கேன். டைம் நோட் பண்ணிட்டேன், மீட்டர் ஓடுது. இந்த சலை சலை கிட்ட வேணா கேளு, இது என்ன இடம்னு. இது என்ன இடம்னு தெரியணும், அவ்வளவுதானே? டேய், என்னடா சலை பேசுதா? சலை எங்கயாவது பேசுமா? அப்படியே சலை பேசிட்டா உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு போர்ட மாட்டி கலெக்ஷனே ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு அவங்க எவ்வளவோ பெட்டர் சார். உங்களுக்கு இது என்ன இடம்னு தெரியுமா? தமிழர்களை பார்த்தாலே ஒரு பரவசம் தான். இதுவா? இது டார்ஜிலிங். சுத்தம் அது தெரியுது சார். இது ஏதோ மண்டபம் மாதிரி இருக்கே, இது என்னன்னு கேக்குறா. ஓ, இதுவா? இது ஒரு கோவில். கோவிலா? பார்த்தா கோவில் மாதிரி தெரியலையே,
ஏதோ மெமோரியல் மாதிரில இருக்கு. இங்க யார் இருக்காங்கன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு நினைவிடம், தெரிஞ்சவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு இது ஒரு கோவில். சார் சாரி, எங்களுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்றீங்களா? பெரிய பிரபலமோ? உலக அளவுல பிரபலமா வச்சு கொண்டாடப்பட வேண்டியவங்க. சார் நீங்க சொல்றத கேட்கும் போதே அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதனம் இப்பவே உட்காந்து முழு கதை கேட்க போறியா? உனக்கு என்ன மீட்டர் ஓடுது அவ்வளவுதானே? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. ஆமா அப்படிதான், நீங்க சொல்லுங்க சார். முதல்ல அவர் அந்த இடத்த விட்டு எழுந்துக்க சொல்லுங்க. சார் நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கேன், நீங்க சொல்லுங்க, எனக்கு காது கேட்கும். நீங்க அந்த இடத்த விட்டு எழுந்து வந்தாதான் என்னால பேசவே ஆரம்பிக்க முடியும். அங்க என்ன எழுதியிருக்குன்னு படிங்க. ராமகிருஷ்ண விவேகானந்த இயக்கத்தை சார்ந்தவளும் இந்தியாவிற்காக தனது அனைத்தையும் ஈந்தவளுமான சகோதரி நிவேதிதையின் அஸ்தி இங்கே குடிக்கொண்டுள்ளது. சிஸ்டர் நிவேதிதா யார் சார் அவங்க? அதான் சிஸ்டர்னு போட்டிருக்கல, ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு சேவை செஞ்சிருப்பாங்க, கரெக்டா சார்? நீங்க சொன்னதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல இந்தியாவுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு அற்புதமான ஆத்மா. இங்கிலாந்திலிருந்து மார்கரெட் எலிசபெத் நோபிளா இந்தியாவுக்கு வந்து சிஸ்டர் நிவேதிதாவா உருமாறின அந்த புனிதவதியோட கதையை கேளுங்க. அயர்லாந்துல ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் குடும்பத்துல பிறந்து இங்கிலாந்துல வளர்ந்து 10 வருஷத்துக்கு மேல ஆசிரியரா பணிபுரிஞ்சு பேர் வாங்கினவங்க. அன்னைக்கு ஜனவரி 28, 1898. அந்த காலகட்டங்களில் கடல் மார்க்கமாக தான் எல்லா பயணங்களுமே இருந்தது. சுவாமி விவேகானந்தருடைய அழைப்பை ஏற்று மார்கரெட் எலிசபெத் நோபிள் கப்பல் மூலமாக கல்கத்தாவில் வந்து இறங்கின நாள். அவளை வரவேற்று கூட்டிட்டு போகிறதுக்காக சுவாமிஜியே வரார். செய்தாலும் அதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கும். அது தெரியும் மகாராஜ், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். சுவாமிஜி வந்தவொடனே அவரையே கேட்டு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு தெரியாம இருக்குமா மகாராஜ்? தெரியாது. ஒருவேளை என்னோட ஊமை வேணா சரியா இருக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷ பழக்கத்தில் அவரையும் அவருடைய எண்ணங்களையும் ஓரளவுக்கு என்னால கணிக்க முடிஞ்சிருக்கு. கப்பல் வந்தாச்சு. கரைக்கு மார்கரெட் எந்த நேரம் வேணும்னாலும் வரலாம், காத்துக்கிட்டு இருக்கோம். மார்கரெட்டுக்காக இத்தனை வருஷமா நான் கூட காத்துக்கிட்டு தானே இருக்கேன் ஹரி. எப்படி, நம்ம குரு மகாராஜ் உங்களுக்காக காத்துட்டு இருந்தாரே, அந்த மாதிரியா? அதுல என்ன சந்தேகம், நீ சரியா தான் சொல்லியிருக்க ஹரி. எனக்கு சந்தேகமே இல்லை, ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? யாருக்கு? என் குப்தாவுக்கா? ஆமா, மார்கரெட்டை வரவேற்று கூட்டிட்டு போறதுக்கு நீங்களே நேர்ல வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எங்க பேர்ல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாரு குப்தா. இது மார்கரெட்டோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவளுக்கு இங்க இந்தியாவில் என்ன தவிர யாருமே தெரியாது. நம்ம மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் போதே முதல்ல என் முகத்தை பார்த்தா அவளுக்கு நம்பிக்கை வரும் இல்லையா? சுவாமிஜி மன்னிக்கணும், நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல, நீங்களே நேர்ல வந்து சிரமப்படணுமா தான் கேட்டேன். என்ன கேள்வி இது?
வான்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவளோட குடும்பம் வேலை கலாச்சாரம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய தனியே ஆளா வராளே மார்கரெட். அவளை அழைச்சிட்டு போக நான் வர வேண்டாமா? வரப்போறது யாரு? என்னோட மகள். ஒரு தகப்பனா நானே நேர்ல வந்து அவளை கூட்டிட்டு போக வேண்டாமா? யாருமே தெரியாத தேசத்துல அன்னைக்கு அமெரிக்காவில் தன்னந்தனி ஆளா போய் இறங்கின அனுபவம் எனக்கு இருக்கு ஹரி. அந்த மனநில எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை நான் என் மகளுக்கு கொடுக்கலாமா? சுவாமிஜி, உங்களுடைய எண்ணம் எனக்கு புரியும். மற்றவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி உங்க முன்னால வச்சு. ஹரி, அதோ பார், என் மகள் வந்துட்டு இருக்கா. நல்லா இருக்க மார்கெட். நீ எப்படி மார்க்க? உன்னோட பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? உங்களை பார்க்க போறோன்ற அந்த நினைப்பே இந்த பிரயாணத்தை ரொம்ப சந்தோஷமாக்கிடுச்சு. ஆனா நீங்களே என்ன ரிசீவ் பண்ண வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஐம் ரியலி ஹாப்பி. எதிர்பார்ப்புகளே வச்சுக்கலனா எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க வந்தது எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த இன்விடேஷனை நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் மாஸ்டர். மார்கெட், இது சுவாமி துரியானந்த். நான் ஹரின்னு கூப்பிடுவேன். ஹரி மகாராஜ், உனக்கு எப்போ என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீ இவரை தயங்காம கேட்கலாம். குறிப்பா ஆன்மீக சந்தேகங்கள். இது சதானந்த மகாராஜ், குப்தான்னு கூப்பிடுவேன். ஹரி, புறப்படலாமா? நீங்க மார்கரெட்டை கூட்டிட்டு போங்க, நாங்க பின்னாலேயே வரோம். வா மார்கரெட். குப்தா, நம்ம மார்கரெட்டோட லக்கேஜை ரிசீவ் பண்ணிட்டு கிளம்பலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மகாராஜ். நீங்க சுவாமிஜியோட புறப்படுங்க. பரவாயில்ல குப்தா, நான் உன்னோடையே வரேன். வா போலாம். தினமும் கொஞ்ச நேரமாவது செலவழிக்கணும்னு ஒரு உத்தரவே போடலான்னு இருக்கேன். நல்லா வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் தான் சுவாமிஜி. இந்த உடம்புங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம். அதை பல வகையிலையும் சில பேர் கெடுத்திருக்கிறத பார்க்குற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மனசு. வா மார்கெட், என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், ஆன்மீகவாதிகள் உடம்ப திடமா வச்சுக்க கூடாதான்னு? ஆன்மீக பயணத்துக்கான வெஹிக்கிள் தான் இந்த உடம்பு. என்ன ஹரி? உண்மைதான். ரொம்ப நேரம் ஒரு ஆசனத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னா கூட இந்த உடம்பு ஒத்துழைக்கணுமே. உடல் வலிமையோடு இருக்கிறவங்களால தான் உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும்னு உறுதியா நம்புறவன் நான். புரியுது மாஸ்டர், உங்க டார்கெட்டே யங்ஸ்டர்ஸ் தானே, அதுக்கான மேஜர் ரீசன் இதுவா தான் இருக்கும். You got it right. சரி, இப்போ உன் எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? தெரியல, குப்தா மகாராஜும் அத பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லிருக்க முடியாது, ஏன்னா அவருக்கே தெரியாது. சொல்லுங்க மாஸ்டர், நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ஆமா, நீ கல்கத்தாவ நல்லா சுத்தி பாத்தியா? இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சில இடங்களுக்கு எல்லாம் போனேன். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஆனா அப்புறமா குப்தா மகாராஜ
என்ன சில இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. அங்க இருக்கிறவங்களோட டெய்லி லைஃப கவனிச்ச போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது சுவாமிஜி. கல்கத்தாவில் நீங்க முதல்ல போன இடங்கள் ரொம்ப கம்மி, அதற்கப்புறம் நீங்க பார்த்த விஷயங்கள் தான் யதார்த்தம். இன்னைக்கு ஒரு சராசரி இந்தியனோட நிலைமை அதுதான். அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமா போயிருச்சு. இது சரிபடவே முடியாத மகாராஜ். முடியும், அதற்கான முயற்சிகள் இங்க நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க கொடுங்கன்னு கேட்க முடியாதா? முடியும், அந்த முயற்சிகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் மேல என்கிட்ட சில திட்டங்கள் இருக்கு மார்க். அதை ஸ்ரத்தையா செய்யறதுக்கு உன்ன மாதிரி ஒரு உன்னதமான ஆன்மா தேவைப்படுது. அதுக்காக தான் உன்னை இந்தியாவுக்கு வர வச்சு. உங்க உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். இன்னைக்கு இங்க இருக்கிற கல்வி ஒரு மனிதனை உருவாக்குற கல்வியா இல்ல, குமாஸ்தாக்களை உருவாக்குற கல்வியா இருக்கு. அது மாறணும். இங்க இருக்கிற என்னோட சகோதரர்களுக்கு நல்ல கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, அது அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க வாழ்க்கையில மேம்படணும்னா அவங்களுக்கு தேவை உபயோகமான ஒரு கல்வி முறை. ஆனா இது ஒரு சாதாரண வேலை இல்ல. ஆமா, ஒரு பெரிய புரட்சின்னு கூட சொல்லலாம். சுவாமிஜி உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கார். மார்கரெட், நீ உடனடியா செய்ய வேண்டியது உன்னோட பள்ளிக்கூடம் எப்படி அமைக்கணும்னு ஒரு திட்டமிடணும். குப்தா, இன்னிலிருந்து என்னோட மகளை உன்னோட பொறுப்புல விட, அவளுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. உத்தரவு சுவாமிஜி. அப்புறம் என்ன, இனிமே நம்ம குப்தா உன் கூடவே இருந்து உன்னோட ஒவ்வொரு செயலுக்கும் பக்கத்திலே இருந்து பச்சை கொடி காட்ட போறார். புரியலையே மகாராஜ். நம்ம குப்தா பூர்வாசிரமத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், அதான் அப்படி சொல்ற. எல்லாரும் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பாக்கும்போது எனக்கு கண்டிப்பா சுவாமிஜியோட கனவை நினைவாக்க முடியும்னு நம்புறேன் மகாராஜ். நான் உடனே என்னோட முயற்சிகளை தொடங்குறேன். அதுக்கு முன்னால நீ நம்ம ஹோலி மதுரை நேர்ல போய் தரிசனம் பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அவங்க அன்பும் ஆசீர்வாதம் இருந்தா போதும், எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். உனக்காவே இதை நான் தயார் பண்ணி கொண்டு வந்தேன். சரிமா, நீ சாப்பிடு, நான் புறப்படுறேன். கோபாலனுக்கு சாதம் தயார் பண்ணும், பசியோட வருவான்ல. கோபாலர்மா, இன்னைக்கு நீங்க இங்கேயே ஏன் கூட இருங்க, இங்கேயே சாப்பிட்டுட்டு வெயில் தாழ்ந்ததுமா சாயங்காலமா போகலாம். அது எப்படி? அப்புறம் கோபாலனுக்கு யாரு சாதம் ஊட்டுவா? அவனுக்கு பசிக்காதா? அவனை பட்னி போட முடியுமா? அவரை ஏன் பட்னி போடணும்? அவருக்கு பசிச்சா அவரே நேரே இங்க வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாரா? அதான இது எனக்கு தோணலையே. நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, பிரயாண களப்பு போகட்டும். சரி, நான் வரேம்மா. இந்தியா பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. எனக்காக போய் சொல்ற, பரவாயில்ல. அவனுக்கு பிடிச்ச இந்தியாவா மாத்துறதுக்கு தானே நரேன் வந்து இங்க வரவே வச்சிருக்கான். என்னோட முயற்சிகளுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். என்னோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு உண்டுமா.
நீ யாரு? ஒரு பெரிய லட்சியத்துக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கிறவளாச்சே. மற்றவங்களுக்காக வாழறவங்களோட வெற்றிய யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுமா? இதுவரைக்கும் கூட எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு மதர். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? பெண்களால மட்டும்தான் பெரிய லட்சியங்களை உறுதியா நின்று அடைய முடியும். அதனால தாமா இந்த பெரிய பொறுப்புக்கு நரேன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான். எல்லாரும் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு மது. பயமா? இதுக்கு பேரு பயம் இல்லம்மா, பொறுப்புணர்ச்சி, அக்கறை. உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அத உபயோகப்படுத்துற நேரம் இப்ப வந்திருக்கு, அவ்வளவுதான். அம்மா, இப்படி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்ல. இது வெறும் இனிப்பு இல்லம்மா, பிரசாதம். நீங்களே செஞ்சீங்களாமா? இல்ல, எங்க மாமியார் செஞ்சது. கோபாலர்மான்னு கூப்பிடுவோம். நம்ம குரு மகாராஜா அவங்களோட சொந்த மகனா ஸ்வீகாரம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு புண்ணிய ஆத்மா. இப்போ நான் இங்க வரும்போது வழியில பார்த்தேனே அவங்களா? ஆமா, வாழ்க்கையில அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டா போதும், வழி தானா கிடைச்சிடும். அவ்வளவு சத்தியமா அவங்களுக்கு? அவ்வளவு பக்தி. நீ ஒரு முறை அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் பாரு, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கு. அவங்களும் சன்னியாசினியாமா? இல்ல, அதுக்கெல்லாம் மேல. கடவுளை சதா வணங்குறவங்களை நீ பார்த்திருப்ப, கடவுளையே நினைச்சு தவம் பண்றவங்களையும் நீ பார்த்திருப்ப. ஆனா கடவுளோடவே வாழறவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுல அவங்களும் ஒருத்தர். ஓ, அப்படின்னா நான் அவங்க கிட்ட கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கணும். நரேன் கிட்ட முதல் சந்திப்புல லண்டன்ல நீங்கெல்லாம் சில வழிபாட பத்தி சில சந்தேகங்கள் கேட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? காதால நீ கேட்ட அந்த பதில கண்ணாலையும் பார்த்து புரிஞ்சுக்கணும்னா நீ கண்டிப்பா கோபாலர்மாவை நேர்ல பார்க்கணும், பழகணும். நான் இங்க வந்து சேர பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேம்மா. அது நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே முடிவான விஷயம்மா. இத விதின்னு சொல்றீங்களா? இல்ல, விருப்பம்னு சொல்ற. நீ பொறுக்கிறதுல ஏதோ சிக்கல் வந்தப்போ உங்க அம்மா நீ நல்லபடியா பிறந்தா உன்னை சேவை செய்ய ஒப்படைக்கிறேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால தாமா நீ இங்க வந்திருக்க. என்ன ஹரி, புறப்பட்டுட்ட? நீங்க தியானத்துல இருக்கிறத கவனிக்காம வந்துட்டேன் சுவாமிஜி. என்னால உங்க தியானம் கலைஞ்சிட்டா, மன்னிக்கணும் சுவாமிஜி. நீ வந்ததால என்னோட தியானம் கலைஞ்சா? அது தியானமே இல்ல ஹரி. நான் என் கண்களை மூடி மார்கெட்டோட எதிர்காலத்தை காட்சிகளா கொண்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அவ்வளவுதான். அப்படின்னா மார்கரெட்டுக்கு இன்னைக்கு டீச்சர் கொடுக்கறதா இருக்கீங்களா? இல்ல ஹரி, அவளை நான் பிரம்மச்சாரணியா தான் இனிஷியேட் பண்ண போறேன், சன்னியாசினி ஆயிரு. அது சரி, அவங்க விருப்பம் எப்படியோ அப்படிதானே. இது அவ விருப்பம் இல்ல, என்னோட விருப்பம், முடிவு. அவளுக்கு என்னவோ சன்னியாசினி அங்க ஒண்ணு தான் நினைக்கிறா, ஆனா நான் தான் அவ பிரம்மச்சாரணியா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். புரியுது. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா
அதுக்கு கண்டிப்பா சரியான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படலையா? எதை எதை எப்ப தெரியப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லி தெரியப்படுத்துறது பாதி, சொல்லாம தெரியப்படுத்துறது பாதின்னு குரு மகாராஜும் நீங்களும் எங்களை பழக்கியிருக்கீங்களே, நான் ஏன் அவசரப்படணும்? ஹரி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, பொறாமையா கூட இருக்கு. எப்படி நீ இப்படி எந்த பாதிப்பும் இல்லாம எல்லாத்தையும் கடந்து போற? நானா எதையுமே செய்யறதில்லை. எனக்குள்ள இருக்கிற குரு மகாராஜ் குரல் என்னை எப்பவுமே வழிநடத்தும். அது சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? மார்கரெட்ட பிரம்மச்சாரியா இனிஷியேட் பண்ணியாச்சா இல்ல இனிமே தானா? காலையில கங்கையில ஸ்நானம் பண்ண வச்சு ஹோமம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. குப்தா கிட்ட பிரம்மச்சாரணி உடைய கொடுத்து அனுப்பியிருக்கேன். மார்க்கெட் வந்ததுமே அவளுக்கு நாமகரணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நல்லது சுவாமிஜி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இரு ஹரி, நீ என் மகளை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? நாம ஒரு விஷயத்துக்காக காளி மாதாவுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு தெரிந்து முதன் முறையா ஒரு கிறிஸ்துவ பெண், அதுவும் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாருடைய மகள், இன்னைக்கு ஒரு இந்து உடையோட மனசார ஒரு லட்சிய பயணத்தை தொடங்க போறா. அவசரப்படாத, பொறுமையா, எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். பார்க்கும்போது இவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? ஹரி மகாராஜ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடு. நிமிஷத்திலிருந்து நீ மார்கரெட் எலிசபெத் நோபல் இல்ல, நிவேதிதா. அந்த பேர் தான் உனக்கு நான் தேர்ந்தெடுத்தேன். நிவேதிதா, சரியான தேர்வு சுவாமிஜி. நிவேதிதா, இந்த பேரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கப்பட்டவள் அர்த்தம். அதை நிரூபிக்கிற மாதிரி தான் நான் நடந்துப்பேன் சுவாமிஜி. உண்மை, நேர்மை, டெடிக்கேஷன், துணிச்சல், அன்பு, சத்தியம், இது எல்லாத்தோட கலவையா நிற்கிறதுனால தான் உன்னை இந்த மகத்தான பணிக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் நிவேதா. ராத்திரி சிஸ்டர் நிவேதா கதை கேட்டிருந்தா எப்ப தூங்கன்னு எனக்கே தெரியல. நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. ஏன், கொசுக்கடியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன் ஹோட்டலுக்கு போலான்னு. சொன்னா கேட்டியா? ஆமா, எங்க அந்த வாட்ச்மேன்? எடப்பாவி, அவரு வாட்ச்மேனே முடிவு பண்ணிட்டியா? வேற என்னவா இருக்க முடியும்? இவ்வளவு விஷயத்த எவ்வளவு அழகா சொன்னார். என்னால அவர் ஒரு சாதாரண மனுஷனா பார்க்க முடியல. ஹி இஸ் சம்திங் ஸ்பெஷல். அவர் ஸ்பெஷலாவே இருந்துட்டு போட்டோம். சொன்னா கேளு, இதான் சான்ஸ். அந்த ஆள் வரதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடலாம், வா போலாம். இருடா, அவர் அவர் ஜஸ்ட் சிஸ்டர் நிவேதிதா கல்கட்டால வந்து செட்டில் ஆனது வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கார். நீதி கதையை கேட்க வேண்டாமா? ஏன் சாதனா படுத்துற? அந்த ஆள் இப்ப வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சா நீங்க நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பார். நெட்ல சிஸ்டர் நிவேதா பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோ. ராமகிருஷ்ண மடத்துல நிறைய புக்ஸ் இருக்கு, நானே வாங்கி தரேன், வா போலாம். இல்ல கௌதம், அவர் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் மனசுல ஓட ஓட ரொம்ப எமோஷனலா த்ரில்லிங்காவும் இருக்கு. சொன்னா கேளு சாதனா, வா போ.
என்ன நல்லா தூங்கினீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? அது இல்ல, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல. அதான் ராத்திரி பாத்தீங்களே? அது இல்ல சார், நேத்து நைட் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்களா, இப்ப வேற மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா யோசிச்சு சொல்றேன்னு வச்சுங்களேன். டேய், இது யாருன்னு தெரியல அவனுக்கு. இரு, நீ எதுவும் சொல்லாது, நான் தான் சொல்வேன். ஐ நோ ஹிம், எஸ் ஐ காட் இட். சார், நீங்க தானே அந்த முண்டாசு கவிஞர். என்னுடைய அடையாளமே இந்த முண்டாசு மட்டும்தானா? நான் எழுதின பாட்டு வரி ஒண்ணு கூட உனக்கு நினைவுல வரலையா? ஏன் வராம? எவ்வளவோ இருக்கேன், நீங்க சினிமா கேட்ட எல்லா பாட்டையும் நான் கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி த தீர்த்தக்கரலே சாங், பிரில்லியன்ட் சார். அது நான் சினிமாவுக்காக எழுதினது இல்லப்பா, நான் எழுதினத அவங்க சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பலமுறை அதை தவறா கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை விடுங்க சார், அவன் எப்பவுமே இப்படிதான், சின்ன வயசுல இருந்து சீரியஸ்னஸ் இல்லாம விளையாட்டாவே இருப்பான். அது ஒரு வரம்மா. உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வரம். ஞாபகம் வந்துரு சார், நீங்க பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், கரெக்டா சார்? பேரெல்லாம் சரிதான், ஆனா என்ன சார்னு கூப்பிடாத, எனக்கு அது பிடிக்காது. சார்ங்கிறது ஆங்கிலேயர்கள் கிட்டே இருந்து வந்தது. ஐயான்னு கூப்பிடு, கஷ்டமா இருந்தா பாரதினே கூப்பிடு, பரவாயில்ல. நான் பாரதி ஐயான்னு சேர்த்தே கூப்பிடுறேன். அது சரி, சாருங்கிற இங்கிலீஷ் வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஆனா இங்கிலாந்துல இருந்து அந்த சிஸ்டர் நிவேதா பத்தி இவ்வளவு பெருமையா கதை சொல்றீங்க? அவங்க ஆங்கிலேய பெண்மணியா வந்தாலும், வந்த மூணே மாசத்துல இந்திய பெண்மணியா முழுமையா மாறிட்டாங்க. தோற்றத்துல மட்டும் இல்லப்பா, உள்ளுக்குள்ளையும் தான். இந்தியாவை தன்னுடைய தாய்நாடா ஏத்துக்கிட்டாங்க, தெரியுமா? ஐயா, உங்களோட பெண்ணிய சிந்தனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களை மதிக்கணும், பெண்களை போற்றணும், எவ்வளவு ஆணித்தனமா சொல்லியிருக்கீங்க. இன்ஃபேக்ட், நீங்க கனவு கண்ட புதுமை பெண்ணாக இருக்கணும்னு ஆசைப்படாத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் கனவு கண்ட புதுமை பெண்ணா மாற ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். என்னுடைய குருமணி நிவேதிதா தேவியோட வாழ்க்கை வரலாற படிங்க. அப்படின்னா உங்களோட புதுமை பெண்? ஆமா, என்னுடைய குருமணி நிவேதிதா தேவி தான் நான் கனவு கண்ட புதுமை பெண்ணுக்கு உருவகம், உந்துதல் எல்லாமே. பாரதி ஐயா, நீங்க சிஸ்டர் நிவேதா கதை சொல்லிடுங்க, இவகிட்ட ஃபெமினிசம் பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. முன்னேற்றம், பெண்களை அதிகாரப்படுத்துதல், பெண்களுக்கு சம உரிமை, இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னு தெரியுமா? என்னுடைய குருமணி நிவேதிதா தேவி தான். எனக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினதும் அவங்க தான். இது ஒரு சங்கிலி தொடர், அவங்கவங்க குரு அவங்கவங்களுக்கு விதைக்கிறது. இந்த சங்கிலி தொடரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். நான் என்னுடைய குருமணி நிவேதிதா தேவியை முதல் முதல்ல சந்தித்தது ராம்மோகன் போஸ் வீட்டில். காசி காங்கிரஸ் மாநாடு முடிச்சுட்டு திரும்பி வர வழியில் கல்கத்தாவில் நான் ராம்மோகன் வீட்டிலலாம் ஐயரோட தங்கினேன். அப்பதான் என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த அற்புதமான தரிசனம் கிடைச்சது. நிவேதிதா தேவியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் இந்த பராசக்திக்கு நன்றிய சொல்றேன். நீங்க இங்க வந்தது என்னுடைய பாக்கியம். பாரதி, தேசிய கவி பாரதி, கவி சக்கரவர்த்தி பாரதி. தேவி, நான் ஒரு சாதாரண தமிழ் கவிஞன், அன்னை பராசக்தியோட பக்தன், அவ்வளவுதான். நான் எதிர்காலத்தை மனசுல கொண்டு சொல்றேன் பாரதி, நீங்க ஒரு மிகப்பெரிய சக்தியா வருவீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம். இது வெறும் ஆசீர்வாதமோ இல்ல விருப்பமோ இல்ல, நடக்க போற நிஜம், நாளைய சரித்திரம். சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்ய ரத்தினமான நிவேதிதா தேவி கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாரதி, இப்பதான் நேர்ல பாக்குறோம். நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் தேவி. எப்பவுமே ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை உரக்க சொல்லணுங்கிற
வைராக்கியம் எனக்கு உண்டு. அதனாலேயே அகங்காரக்காரன், கர்வி, கோபக்காரன்னு நிறைய பட்டங்களும் நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் என்ன மாத்திக்க நான் முயற்சி பண்ணினதே இல்லை. எதுக்காகவோ யாருக்காகவோ நம்ம தனித்தன்மையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவி என்ன மன்னிக்கணும், ஆரம்பத்தில் உங்களை கூட அந்நிய நாட்டுக்காரி தானே, இவங்களுக்கு என்ன இவ்வளவு மரியாதை ஆர்ப்பாட்டோன்னு நான் நினைச்சதுண்டு. ஆனால் காங்கிரஸ் மாநாட்டில் உங்களுடைய பராக்கிரமத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு புத்தி வந்தது. தவறு என்னுடைய இதுதான், ஆனால் உண்மையை மறைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அதுக்காக நீங்கள் பெருமைப்படணும் பாரதி. உண்மையை மட்டுமே பேசுகிற வாய்ப்புகள் கிடைச்சா அவன்தான் இந்த உலகத்திலேயே பாக்கியவான். உண்மை இந்த ஒரு வார்த்தைக்கான மகத்தான சக்திக்கு அளவே இல்லை. அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அதனால தானே சுவாமிஜி எதை செஞ்சாலும் உண்மையா ஸ்ரத்தையா செய்யணும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை கூட இருக்கா தேவி. அப்புறம் ஏன் உங்க மனைவியை இங்க கூட்டிட்டு வரல? யார? செல்லம்மாவியா? எங்க? இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கா? அவ இங்க வந்து என்ன பண்ண போறா? அவ அடுப்படியை தாண்டினதே இல்லை. உங்க மனைவிக்கான இடம் அடுப்படிதான் முடிவெடுக்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? தேவி அது அப்படி இல்ல. இங்க நாங்க யாருமே பெருசா மனைவி எல்லாம் வெளியில கூட்டிட்டு போக மாட்டோம். ஓ, ஒட்டு மொத்தமா கூட்டு சேர்ந்து இங்க ஆண்கள் செய்யற தவறு தானா இது? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டா வீட்டு பொறுப்புகளை யார் கவனிக்கிறது? ரொம்ப நல்லா இருக்கே உங்க வாதம். வீடா வீதியான முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா பிரிச்சுக்க வேண்டியதானே பொறுப்புகளை. உங்களுடைய நல்ல எண்ணம் எனக்கு புரியுது, ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற பழக்கங்கள் வேற, இங்க இருக்கிற பழக்கங்கள் வேற. இங்க வழி வழியா இப்படிதான் வருது. வழி வழியா அடிமைகளை உருவாக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, ஆனா வெளியில வந்து சுதந்திரம் கேட்டு போராடுவீங்க, அப்படித்தானே? என்ன அப்படியே சிலையா நின்னுட்டீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? உங்களதான் பாரதி. இல்ல தேவி, சில உண்மைகள் கன்னத்துல விழற அறையாதான் வந்து சேரும். அத நான் நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். உங்க கேள்வியில நியாயம் இருக்கு பாரதி. உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி நடந்துகிட்டா மத்தவங்க எப்படி நடந்துப்பாங்க? உங்ககிட்ட ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறேன். உங்க மனைவிய உங்களுக்கு சமமா நடத்துங்க. உங்களை பார்த்து மத்தவங்க மாற ஒரு வாய்ப்பா இருக்கட்டும். உத்தரவு தாயே, என்னுடைய அகக்கண்களை நீங்க திறந்துட்டீங்க. இனிமே எந்த வேறுபாடும் பாகுபாடும் பார்க்காத புது மனுஷனா இருப்பேன். உங்க மேல சத்தியம். அன்னைக்கு அவங்க எனக்குள்ள விதைச்சதுதான் எனக்குள்ளேந்து வந்திருக்கிற பெண்ணிய சித்தாந்தங்கள், பெண்ணிய பாடல்கள், புதுமை பெண்ணை பற்றிய கனவு. என் குருமணி எனக்கு கொடுத்த அந்த விதையோட மூலம் எங்கேயோ இருக்கு. அதை தேடி போவோமா? என்ன போராடணும்னு சொல்றீங்களா? இல்ல, போராடுறதுனால எந்த நல்ல ரிசல்ட்டும் வரப்போகுது. அவங்களுக்கு அடிப்படை கல்வி கொடுத்துட்டாலே போதும், அவங்க முன்னேற்றத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு யுக புரட்சியே வந்துடும். நாம வேற எதுவும் தனியா செய்ய வேண்டாம். புரியுது மாஸ்டர். உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பின்னால பெரிய குறிக்கோள் ஒன்று இருக்கிறத நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள்மா. அவங்களுக்காக நாம சிந்திக்கிறத விட அவங்கள சிந்திக்க வச்சுட்டா போதும்.
அவங்கள சிந்திக்க தூண்டி விட்டா போதும். மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது பெட்டர்னு சொல்லுவேனே அந்த மாதிரி. You are really great master. பெண்களை மதிக்காத எந்த தேசமும் உருப்படாது. பெண்களை மதிச்சா மட்டும் போதாது, அவங்கள பூஜிக்கணும். அவங்க எல்லாருமே சக்தியோட மறு அவதாரம். இது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். எனக்கு கிடைக்கிற அத்தனை சந்தர்ப்பத்திலையும் அதுக்கான முயற்சியும் சேர்த்தே செய்வேன். பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் அதிகாரம்னு இன்னைக்கு நீ போட போற விதை தான் வரும் நூற்றாண்டுல பெருசா வளர்ந்து அதுக்கான குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போகுது. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு நீ போட போற விதைக்காக உன்னை உன்னோட முயற்சிகளை இந்த உலகமே பாராட்ட போகுது, உனக்கு நன்றி சொல்ல போகுது. சுவாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேள்விகளா கேட்டு தெளிவாடுறது தானே இந்து மதத்துல இருக்கிற பெரிய கன்செஷன். கேளு. அந்த காலத்துல இருந்தே பெண்களுக்கான இடம் வீடு தான் நிர்ணயம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா பொருள் ஈட்ட போறேன்னு ஆம்பளைங்க தான் ஏதோ வியாபாரத்தையோ இல்ல வேலையோ செஞ்சாங்க. ஆனா எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணது பெண்கள் தான். ஓ, அப்படின்னா அவங்களுக்கும் பவர் கொடுத்து தான் வச்சிருக்காங்களா? இவ்வளோ ஏன் பெண்களை ஒடுக்கி வைக்கிறதாண்டா? பெண் தெய்வங்கள் எப்படி வந்திருக்க முடியும்? சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாமே பெண் தெய்வங்கள் தான், தெரியுமா? பெண்களை எப்படி நடத்துறதுன்னு நம்ம குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு? அவர் எதையுமே வெறும் வார்த்தைகளா சொன்னதே இல்லை, வாழ்ந்து காட்டியிருக்கார். நிவேதா, உனக்கு ஒரு உண்மை சொன்னதான் புரியும். நம்ம குரு மகாராஜ் தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஹோலி மதுரை உரிமையில வாடி போடின்னு கூப்பிட்டதே இல்லை. நிஜமாவா? ஆமா. ஆனா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை, அதுவும் தவறுதல வந்திருக்கிறது லக்ஷ்மி தேவி நினைச்சுக்கிட்டு உரிமையில கூப்பிட்டது. ஆனா அடுத்த நிமிஷமே அது ஹோலி மதம் தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்பட்டார், துடிச்சு போயிட்டார். ஆச்சரியமா இருக்கு சுவாமிஜி. இதுக்கே இப்படி சொல்றது, நம்ம குரு மகாராஜ் ஹோலி மதுரை என்னவா பார்த்தார் தெரியுமா? எப்படி பார்த்தாரு மாஸ்டர்? எப்படி? அதோ அந்த கோவில்ல இருக்காளே காளி மாதா, உன்னை பவதாரிணி, அவளா பார்க்கறேன். நபாத்துல இருக்காளே இன்னொருத்தி, இந்த ஜீவனை பெத்தவ, அவளா பார்க்கறேன். சாரதாவ நான் எப்போதும் சரஸ்வதியா தான் பார்த்தேன். என்னுடைய குருமணி கிட்டேந்து எனக்கு கிடைச்சது பெண்களை மதிக்கணுங்கிற, அது மட்டும் இல்ல, அது எல்லாத்துக்கும் மேல அந்த ஆன்மீக தீட்சை. அவங்க குரு பரம்பரையில எதையுமே வெளிப்படையா கொடுக்காம பூடகமா சிஷ்யர்களுக்கு கொடுக்கறது தான் வழக்கமா இருந்திருக்கு. அந்த நிமிஷமே அவங்க தான் என்னுடைய குருங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள நினைக்காம நான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினதே இல்லை. இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட என்னுடைய தாய்க்கு என்னால் முடிஞ்சது முதல் 4 நூல்களையும் அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணினேன். அவங்க ஆசீர்வாதத்தால் என் சிந்தனையில் பல தீர்க்கமான சக்தி வாய்ந்த பாடல்கள் உருவாச்சு. அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க அன்னைக்கு என்னை வாழ்த்தின மாதிரியே என்னுடைய பாடல்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. ஆமா, நீங்கள் எப்படி இப்போ இங்கே? இந்த கோவிலுக்கு நான் வர நேரங்காலம் இருக்கா என்ன? அதுவும் இன்னைக்கு செப்டம்பர் 11. இங்க வந்தேன், உங்களை பார்த்தேன், கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதா சொன்னீங்களே, அது என்னாச்சு? அந்த பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பயிற்சியா இருக்கணுங்கிறதுக்காக சுவாமிஜி அவங்களோட சில வெளிநாட்டு பக்தர்களையும் சுவாமி சதானந்தாவையும் கூட்டிக்கிட்டு வட இந்திய பயணம் போனார். என்னுடைய குருமணிக்கு சுவாமிஜி கூடயே இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க இந்த நாட்டை பற்றியும் சுவாமிஜிக்கு நம்ம நாடு மேலே இருக்கிற தேச பக்தியையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சுவாமிஜி தன்னுடைய சிஷ்யக்கிட்ட தன்னுடைய திட்டங்களெல்லாம் விளக்கி சொல்ல ஒரு வாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சது.
அது எல்லாத்துக்கும் மேல அமர்நாத் யாத்திரை போகும்போது சுவாமிஜி குருமணியை மட்டும் தனியாக அழைச்சிக்கிட்டு போனார். அங்கதான் அவங்களுக்கு மறைமுக ஆன்மீக உபதேசம் கிடைச்சதுன்னு பின்னால ஒரு கடிதத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. அப்படின்னா டூருக்கு போயிட்டு வந்ததும் தான் அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்களா? அந்த காலத்துல பள்ளி ஆரம்பிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. சுவாமிஜி ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி நிவேதிதா தேவியை தன் பள்ளியை பற்றியும் புதிய கல்வி திட்டத்தை பற்றியும் விரிவாக பேச சொன்னார். ஆனால் ஒருத்தர் கூட எழுந்து தன்னுடைய மகளை அந்த பள்ளியில் சேர்க்கிறேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றீங்க ஐயா, ஒருத்தர் கூடவா? ஆமாம், ஆனால் ஒருத்தர் சொன்னார். அது கூட எப்போ? சுவாமிஜி அவர் எழுந்து தன்னோட மகளை அந்த பள்ளியில் சேர்க்கிறேன்னு சொல்லுங்கன்னு ரெண்டு முறை நிர்பந்தம் பண்ணின பிறகுதான். அப்போ அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? So sad. அது எப்படி சுவாமிஜியோட ஒரு கனவு தோத்து போக அவருடைய சிஷ்ய ரத்னம் விடுவாங்க? ஹோலி மதரே நேரம் வந்திருந்து நிவேதிதா பள்ளிய ஒரு காளி பூஜை அன்னைக்கு திறந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. சுவாமி சதானந்தா உதவியோட அந்த பள்ளி பெரிய அளவில் வளர்ந்து பிற்காலத்தில் பெண்களுக்கு தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்து அவங்களை மேம்படுத்துகிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது. அதுக்கப்புறம் கூடவே இருந்து வழி நடத்தி பாதுகாப்பாக இருந்த சுவாமி சதானந்தா உதவியோட கல்கத்தாவில் பிளேக் நோய் தாக்கின போது பெரிய அளவில் மக்களையும் நிதியையும் திரட்டி நிவேதிதா தேவி அந்த கொள்ளை நோய் தாக்கத்தை சமாளித்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்டேந்து பாராட்டு கூட கிடைச்சது. சுவாமிஜி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல மனசு கஷ்டப்பட என்ன இருக்குமா? இந்த உலகத்தையே உங்க பக்கம் திரும்பி பார்க்க வச்சவன் நீங்க. ஆனா எனக்காக அந்த மீட்டிங்ல என்னோட ஸ்கூலுக்கு அவங்க குழந்தைகளை அனுப்புன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அது என்னோட கடமை இல்லையா? நான் தானே உங்க ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். உன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்கா அப்படி சொன்னேன்? அது ஒரு விதத்துல எனக்கு பெருமையா தான் இருந்தது. நீங்களே எனக்காக வர்க் பண்றது பாக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்ன, எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சு நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்காக இறங்கி பேசினது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? அவமானமா? எது அவமானம்? அவமானம்னா என்னன்னு தெரியுமா? சாரி மாஸ்டர், எனக்கு வேணா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாம இருக்கலாம். ஆனா அங்க நடந்த அந்த காட்சி என்ன அப்படிதான் நினைக்க வைக்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருத்தரால இன்னொருத்தர் அவமானப்படுத்தவே முடியாது. அவராவே அவமானமா ஃபீல் பண்ணாதான் உண்டு. குரு மகாராஜ் கத்துக் கொடுத்த இன்னொரு பாடம், ஒரு முறை நான் பிரம்ம சமாதத்தில் இருக்கும் போது என்னை தேடிட்டு குரு மகாராஜ் அங்க வந்தார். அங்க இருந்த சில பேர் அவரையும் அவரோட தோற்றத்தையும் அவரோட நடவடிக்கைகளையும் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் அவமானப்படுத்தி கிண்டலா பேசினார், கேலியா பேசினாங்க. அது என் காதல விழுந்தது. என்ன தப்பு? அதுக்குல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்காத இந்த பிரம்ம சமாதத்துக்குலாம் நீங்க வரீங்க. ஏ நரேன் எங்க இருந்தாலும் அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா ஓடி வந்துடுவேன். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை. குரு மகாராஜ், எனக்காக நீங்க இங்க வந்து அவமானப்படுறீங்க. அவமானமா? எது அவமானம்? அவமானம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்க இருக்கிற சில பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க, கேலியா பேசுறாங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க இங்க வராதீங்க.
உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா ஹரி கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் உங்களை அங்கே வந்து பார்த்துக்கிறேன். சிரிக்காதேங்க, ஏற்கனவே அவங்க உங்களை ஏன் நிறுத்திட்ட பைத்தியம்னு சொல்றாங்களா? சொல்லட்டுமே, அதனால என்ன? அதா நானே சொல்லிக்கிறேனே என்ன ஒரு பைத்தியம்னு. அப்புறம் என்ன சொல்லட்டும்? அதுக்குள்ள ஒரு மாராஜ், எனக்காக நீங்க இங்க வந்து அவமானப்படுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நரேன், யாராலையும் யாரையும் அவமானப்படுத்த முடியாது, அது உனக்கு தெரியுமா? அவங்கவங்களாவே அவமானமா உணர்ந்தாதான் உண்டு. அப்போ இந்த கிண்டல் கேலி இதெல்லாம் ஒருத்தர் போய் சேராதா, அவங்கள பாதிக்காதா? உனக்கு நியாயமா சேர வேண்டிய போற்றுதலும் தூற்றுதலும் மட்டும்தான் உன்னை வந்து சேரும். மற்றதெல்லாம் மத்தாப்பு மாதிரி ஜாலங்காட்டின அடுத்த நொடியே விழுந்த இடம் கூட தெரியாம காணா போயிடும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, an insult can only be taken and not given. Amazing! நமக்கு சேராத ஒரு விஷயத்தை அவமானமா நினைச்சு நாம எல்லாரும் பல தடவை நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கிறோமே. இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கோ நிவேதா, பொது வாழ்க்கைக்கு வந்தப்புறம் அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய துடிக்கிற யாருக்குமே இப்படிப்பட்ட அவமானங்கள் வரத்தான் செய்யும். அவமானம்ங்கிறது நல்ல காரியங்கள் செய்யும் போது தானா எமர்ஜ் ஆகிற ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். சரி சொல்லு, உன்னோட ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்க போற, எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? ஜானகின்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்திருக்கா, ஆனா கூடி சீக்கிரமே நிறைய பேர் சேர்ந்துருவாங்க மாஸ்டர். எப்படி சொல்ற? வீடு வீடா போய் அவங்க கிட்ட பெண்கள் படிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லுவேன். அப்படியா, முடியுமா? சரி, இப்போ என்ன ஒரு வீட்டு பெரியவரா நினைச்சுக்கோ, என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண போற? எங்க வீட்டு குழந்தைங்களை உன்னோட ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எப்படி என்கிட்ட சம்மதம் வாங்கிக்க போற? ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்ப்போமா? ஓகே மாஸ்டர். ஐயா வணக்கம். உங்க வீட்டு குழந்தைகளை நான் தொடங்க போற ஸ்கூலுக்கு அனுப்பணும். பெண் குழந்தைகள் எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்? அவங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? ஆணோ பெண்ணோ அடிப்படை கல்வியாவது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். படிப்பு ஒண்ணுதான் செலவழிக்க முடியாத செல்வம். அதெல்லாம் சரிதான், ஆனா எங்க குழந்தைகளை உன்னோட ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற விசேஷம்? இங்க சிறந்த கல்வி மட்டும் இல்ல, சிறந்த ஒழுக்கத்தையும் சொல்லித்தரும். ஒழுக்கம் எல்லாம் சொல்லித்தர நாங்க ஒண்ணும் எங்க குழந்தைங்களை உன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரர்கிட்ட அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. எங்க வாழ்க்கை முறையிலேயே ஒழுக்கம் ஒண்ணா கலந்துருக்கு. உண்மைதான், அதனாலதான் உங்க ஊரை தேர்ந்தெடுத்து கடல் கடந்து வந்திருக்கேன். இங்க வந்து எங்க நாட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்க, இப்போ ஒவ்வொரு வீட்டையா டார்கெட் பண்றீங்களோ? உங்க கலாச்சாரத்தை எங்க குழந்தைங்க மேல திணிக்க இப்படி ஒரு வழிய? அப்படி சொல்லாதீங்க, உங்க பயம் ரொம்ப நியாயமானதுதான். உங்க கலாச்சாரத்தையும் உங்க பழக்க வழக்கங்களையும் மதிச்சு அத கலந்து பாட சொல்லி தரத்தான் நான் வந்திருக்கேன். எங்க கலாச்சாரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற சீதையும் சாவித்திரியும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். குழந்தைகளுக்கு வெறும் தகவல்கள் மட்டும் சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு வேல்யூஸையும் சேர்த்து சொல்லி தரதுதான் என்னோட குறிக்கோள். கேக்க நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னு எப்படி நம்புறது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற வரைக்கும் உங்களை எப்படி நம்ப வைக்க முடியும்? அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களே ப்ளீஸ். இது பாருமா, குழந்தைங்க அதுவும் பெண் குழந்தை விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவெடுக்க முடியாது. நீ புறப்படு. ஐயா எனக்காக இல்லைனாலும் நான் சார்ந்திருக்கிற என் குருவை நம்பி உங்க குழந்தைகளை அனுப்புங்க. அவங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். யார் உங்க குரு?
இந்த உலகத்துக்கே வாழ்க்கை எப்படி அர்த்தமாக்கிக்கணும்னு பாடம் சொன்னவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட சிஷ்யர் சுவாமி விவேகானந்தர். இருக்கலாம், ஆனா உன் வார்த்தை நம்பி எங்க கூட அனுப்ப முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ புறப்படு. ஐயா அப்படி சொல்லாதீங்க, உங்க வீட்டு குழந்தைகளை அனுப்புங்க, அவங்களுக்கு இன்னைக்கும் அவசியம் தேவை இந்த கல்விதான். படிப்பு ஒண்ணுதான் அவங்களுக்கான உண்மையான கவசம், அதை எப்படியாவது அவங்க கிட்ட சேர்த்துடணும்னு தான் என் சுவாமிஜி என்னை இங்க வர வச்சிருக்காரு. பிளீஸ் எழுந்துருங்க. ஒரு பதில் சொல்லுங்க முதல்ல. உன்னோட அந்த டெடிகேஷன் ஒன்னு போதும்மா. ஈகோ பார்க்காம காலை விழுந்தாவது சம்மதிக்க வைக்கணும்னு உனக்குள்ள வந்திருக்கிற அந்த வேட்கை இதெல்லாம் சாதகமான பலன் கண்டிப்பா கொடுக்கும். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா மாஸ்டர்? நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னோட பள்ளிக்கூடம் பல நூற்றாண்டுகளை தாண்டி பெருசா வளர்ந்து பல பேருக்கு உதவியா இருக்கும். உங்க ஆசீர்வாதம் மாஸ்டர். இது வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல நிவேதா, நாளை நிஜம். ஒரு பள்ளி இல்ல, பல பள்ளிகள் உருவாக போகுது. ஆண்களை மிஞ்சி பெண்கள் அதிகமா படிக்க போற காலம் வந்துகிட்டே இருக்கு, அது எனக்கு தீர்க்கமா தெரியுது. என்ன சிஸ்டர், எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏ நான் எழுத கூடாதா? இல்ல, நீங்க நிறைய எழுதணும், நிறைய பேசணும். உங்களோட எழுத்துக்களும் பேச்சுகளும் தானே இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அப்புறம் ஏன் அப்படி கேட்டீங்க மகாராஜ்? அது இல்ல சிஸ்டர், பள்ளிக்கூடம் பெருசா ஆயிடுச்சு, எல்லா பொறுப்புகளையும் நீங்க தான் தனியா அளந்து கவனிக்கிறீங்க. கிடைக்கிற இந்த ஒரு நாள் லீவ்லயாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஓய்வு எடுத்துக்கோனு என் உடம்பு கூட உள்ளே இருந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப உள்ள போய் ஓய்வு எடுத்துக்கங்க. உடம்பு கேட்கும் போது நம்ம ஓய்வு கொடுத்துடணும், அப்புறமா எழுதிக்கலாம். எண்ணங்களும் எங்க போயிட போறது இல்ல, எழுத்துக்களும் எங்க போயிட போறது இல்ல. நமஸ்கார் மகாராஜ். வாங்க தானிஷி, என்ன விசேஷம்?
விசேஷம்தான். இன்னைக்கு அபூர்வமா நம்ம மடத்துக்கு நான் ஒரு ஆபீசரா வர சான்ஸ் கிடைச்சிருக்கேன். ஓ, அபிஷியலா வந்திருக்கீங்களா? என்ன புதுசா ஏதாவது வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்து விட்டுருக்காங்களா? அதெல்லாம் இல்ல மகாராஜ், இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நிறைவா கூட இருக்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயங்களை கூட உங்க அரசாங்கம் செய்யறத. சிஸ்டர் நிவேதிதா இருக்காங்களா? இப்பதான் ஓய்வு எடுத்துக்க சொல்லி நான் தான் அவங்களை உள்ள அமிச்சேன். அவசியம் அவங்களை இப்ப பாக்கணுமா? ஆமா, தயவு செஞ்சு எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வர சொல்லுங்களேன். நமஸ்தே, அரசாங்கம் சார்பா உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். கல்கத்தால பிளேக் நோய் வந்து ஊரே கதி கலங்கி நின்ன போது நீங்க களத்துல இறங்கி சேவை செஞ்சிருக்கீங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய இளைஞர்கள் உங்க பின்னால அணி தரண்டு இதை சாதிச்சிருக்காங்க. இதையெல்லாம் அங்கீகரிக்கணும்னு அரசாங்கமே முன் வந்து இந்த பாராட்டு பத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மன்னிக்கணும் சார், நாங்க யாரும் இதை வெறும் சேவையாவோ இல்ல கடமையாவோ செய்யல. உங்க அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ். ஆனா இதுக்கு தகுதியானவ நான் இல்ல. என்ன சொல்றீங்க? உங்க ஹெல்த்த கூட பார்க்காம நீங்க ஓடி ஆடி அந்த பகுதி மக்களுக்கு உதவி செஞ்சத நானே பார்த்தேனே. நியாயமா பார்த்தா இந்த அங்கீகாரத்தை வாங்கிக்கணும்னா அதுக்கு தகுதியானவர் குப்தா மகாராஜ் தான். அவர் தலைமையில தானே இந்த பணிகளே நடந்தது. இது அவரை தான் சேரணும். நானும் அந்த டீம்ல ஒருத்தனா தான் வேலை செஞ்சேனே தவிர அங்க இருந்த எல்லாரையும் அன்பா ஆதரவா அட்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து சகஜ நிலைக்கு கொண்டு வந்தது சிஸ்டர் நிவேதிதா தான். இது அவங்கள தான் போய் சாரணும். எங்க யாருக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு அதை துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு எங்களெல்லாம் இயக்கினதே குப்தா மகாராஜ் தான். எங்க கிட்ட போய் தொட்டு உதவி பண்ணாலும் இல்ல அந்த தெருப்பக்கம் போனாலும் அவங்களுக்கும் பிளேக் நோய் தாக்கிக்குமோன்னு பயந்து ஓடி போன போது அங்கே அவங்களோட தங்கி அவங்களுக்கு எல்லா சேவைகளும் செஞ்சது சிஸ்டர் நிவேதிதா தான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எல்லாரையும் ஏமாத்திட்டு ஏன் மடியில உயிரை விட்டானே அந்த சின்ன பையன். அவனை காப்பாற்ற முடியாம பலி கொடுத்தது நம்மளோட ஃபெயிலியர் தானே. அப்புறம் எப்படி இதை வாங்கிக்க எனக்கு மனசு வரும்? மகாராஜ், நம்ம மடத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னு சந்தோஷமா இதை எடுத்துட்டு ஓடி வந்தேன். இப்படி தர்ம சங்கடத்துல தள்ளி விடுறீங்களே. எங்க கோபம் உங்க மேல இல்ல பானர்ஜி. சரி, உங்களுக்காக இதை நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு பேப்பர் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன பேப்பர் புரியலையே? இந்த சர்டிபிகேட்க்கு பதிலா இந்த கல்கத்தாவில் எல்லா இடங்களிலும் குறிப்பா வசதி இல்லாதவங்க வாழற எல்லா இடங்களிலும் சுத்தத்தை கொண்டு வர ஒரு திட்டமோ அதுக்கான உங்க கவர்மெண்ட் ஆர்டர் தான் சொன்னேன். என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க சுவாமிஜி, எனக்கு இது சரிப்பட்டு வராது. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்களேன். என்ன சொல்றாரு? வேதாந்தத்தை அமெரிக்காவில் பரப்புறதுக்கு உன்னை விட சிறந்தவங்க யார் இருக்காங்க? சுவாமிஜி உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு இந்த நேருக்கு நேர் பயிற்சி கொடுத்து அவங்கள தயார் பண்றது மட்டும்தான் முடியும். அதுதான் என் விருப்பமும் கூட. என்னால பப்ளிக்ல கூட்டம் கூட்டமா இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக போதனைகள் செய்ய முடியாது சுவாமிஜி. ஹரி, போன தடவை நான் அமெரிக்கா போன போது அவங்களுக்கு நம்ம ஆன்மீக சக்தியை அறிமுகம் செய்யத்தான் முடிஞ்சது. இப்பதான் ஓ மூலமா அதை அணு அணுவா பிரிச்சு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல, என்னை விட்டுடுங்களேன், நான் இப்படியே ஆன்மீக சாதனைகள் பண்ணிட்டு இங்கே மடத்திலேயே இருந்துடுறேன். நீ ஏன் இப்படி பேசலாமா ஹரி? எல்லாரையும் விட உனக்கு தானே நம்ம குரு மகாராஜ் பத்தி என்னை பத்தி நல்லா தெரியும். உண்மைதான், ஆனா எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல்ல என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன்னா அது நல்லபடியா வருமான்னு நான் பயப்படுறேன். ஹரி, நான் மட்டும் இதெல்லாம் நான் விரும்பியா செய்யறேன். நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அது இயல்பா வந்திருக்கலாம் அல்லது நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனா முடிவில் மற்றவங்களுக்கு அது உதவ போகுதுன்னா நம்ம சொந்த விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கி அதை செய்யறதானே சரியாகும். எனக்கு புரியுது. சரி, நீங்க இதை எனக்கு ஒரு உத்தரவா போட்டீங்கன்னா நான் எந்த மறுப்பும் சொல்லாம கண்டிப்பா என்னோட தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செய்யறேன். ஹரி, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு முறை நான் நிர்வகல்ப சமாதியில் இருந்தேன், குரு மகாராஜ் என்னை கூப்பிட்டு அனுப்பி என்கிட்ட என்ன சொன்னார் உனக்கும் தெரியும் தானே? என்ன ஒரே சத்தமா இருந்தது? கைய காணும் கால காணும் நியம நிர்விகல்ப சமாதி அப்படித்தான் இருக்கும். இதை விட இன்னும் உயர்ந்த எவ்வளவோ பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீ போக வேண்டியிருக்கு, ஆனா நீ இதுலயே தலைச்சின் இருக்க. இருக்கட்டும், இந்த உலகத்துக்கு நாம கொண்டு செலுத்த வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. அதையெல்லாம் நான் ஓம் மூலமா தான் செய்யணும்னு திட்டங்கள்லாம் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கட்டும், அந்த கடமையெல்லாம் முடியட்டும், அதுக்கெல்லாம் அப்புறம் இதை பார்த்துக்கலாம். இப்போ நரேன், இப்ப இதை பூட்டி சாவிய நான் வச்சுக்கிறேன். உனக்கு எப்ப தேவையோ எப்ப தரணுமோ அப்ப புறப்பட்டாங்க. அவங்க லண்டனுக்கு வந்ததே தன்னுடைய பள்ளிக்கு நன்கொடையை திரட்டத்தானே, அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹரி மகராஜ்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு சுவாமிஜி குருமணியை கூட்டிக்கிட்டு பிரான்ஸ் ஐரோப்பான்னு பல நாடுகளுக்கும் ஓய்வு இல்லாமல் சுற்றுப்பயணம் போயிட்டு கடைசியாக 1902 3ஆம் தேதி அன்னைக்கு மெட்ராஸ்க்கு வந்தாங்க. அங்கே 4ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு வரவேற்புக்கு ஏற்பாடாக இருந்தது. சுவாமிஜி எங்க சென்னைக்கு வந்தாரா? அப்போ மெட்ராஸ்
மெட்ராஸுக்கும் சுவாமிஜிக்குமான தொடர்புகள் அதிகம். அப்போ அங்கே வந்தப்போ அவர் தங்கின இடம்தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற விவேகானந்தர் இல்லம். சுவாமிஜி முதன்முறையாக அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு பெரிய அளவில் உதவிகள் வந்தது மெட்ராஸ்லேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் தானே. வாவ், நம்ம ஊருக்கு போனதும் கண்டிப்பாக இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு போய் அவர் தங்கியிருந்த இடத்த பார்த்தே ஆகணும். ஆனால் அதுக்கப்புறமா அவருக்கு மெட்ராஸில் வரவேற்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அங்கிருந்து கல்கத்தா திரும்பின சுவாமிஜிக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஆரம்பிச்சது. அவருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு? ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் உழைச்சதுனால ஆஸ்மாவும் சக்கரை நோயும் வந்தது. மகான்களுக்கெல்லாம் கூட நோய்கள் வருமா என்ன? நோய்ங்கிறது இந்த உடம்புக்குத்தானே. அதனால தானே மகான்கள் எல்லாம் இந்த உடம்பை வெறும் சட்டையா நினைக்கிறாங்க. சட்டையாவா? யூ மீன் ட்ரெஸ்? ஆமா. நீங்க ஒரு புது சட்டை வாங்கினா என்ன பண்ணுவீங்க? புது சட்டை வாங்கினா போட்டுப்பேன், துவைச்சு காய வச்சு இஸ்திரி பண்ணி திருப்பி போட்டுப்பேன். ரொம்ப யூஸ் பண்ணிட்டா வெளுத்து போயிட்டாலும் கிழிஞ்சு போயிட்டால தீக்கு போட்டுருவேன். அதே தான் மகான்களும் பண்றாங்க. ஆனா ஒரு வித்தியாசம், எந்த நிமிஷம் இந்த உடம்பை வேண்டான்னு அவங்க தீர்மானம் பண்றாங்களோ அந்த நிமிஷமே அங்கேயே அந்த உடம்பை விட்டுடுறாங்க. இதுதான் சுவாமிஜி விஷயத்திலயும் நடந்தது. அப்படின்னா மகான்கள் எல்லாம் அவங்க முடிவை பிரெடிக்ட் பண்றாங்களா என்ன? கணிக்கிறவங்க ஜோசியக்காரங்க. மகான்கள் எல்லாம் கணிக்கிறது இல்ல, தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல இந்த உடம்ப விடுறதுன்னு. சுவாமிஜியோட வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டமுமே பிரமிக்கத்தக்கதா தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் சிரஞ்சீவியா மக்கள் மனசுல இருந்துகிட்டு அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கார். சுவாமிஜி தன்னோட உடம்ப விடுறதுன்னு தீர்மானம் பண்ணதும் அதுக்கு முன்னாடி போய் நிவேதிதா பள்ளியை பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஏகாதசி தினத்தில் நிவேதிதாவுக்கு தன்னோட கையாலேயே சாப்பாடை பரிமாறி தன்னோட முடிவை சூசகமாக உணர்த்துறார். கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட? அதுவா? பெரியவங்க யாரு வந்தாலும் அதுலயும் குறிப்பா துறவிகள் வந்தா அவங்களை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சிஸ்டர் சொல்லிருக்காங்க. அவங்கள மகராஜ்தா கூப்பிடணும்னு குப்தா மகராஜ் சொல்லிருக்காரு. துறவிகளை மகராஜ்னு கூப்பிடணுங்கிற வழக்கத்தை மடத்துல ஆரம்பிச்சு வச்சதே குப்தா தானே? தப்பு மகராஜ், குப்தா மகராஜ்னு கூப்பிடணும். மன்னிச்சுக்குமா, குப்தா மகாராஜ்னே கூப்பர். நமஸ்காரம் மகாராஜ். சுவாமிஜி, என்ன புது பழக்கம்? ஜானகி, நான் சரியா தானே சொல்லியிருக்கேன்? ஆமா, நீங்க தானே மகாராஜ்னு கூப்பிடணும்னு சொன்னீங்க, அதைத்தான் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படிலாம் பேசக்கூடாது ஜானகி, அவர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாதே, நான் அவர் இப்பதானே பாக்குறேன். பரவாயில்லம்மா, உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இருந்தா உன சொல்லி கூட. நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க, நான் இப்பதானே படிக்கிறேன், நான் என்ன சொல்லி கொடுக்கிறது? ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுமா. ஒரு தடவை ஒரு துறவி, உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவரு காசியில ஒரு கோவிலுக்கு போயிட்டு திரும்பினாராம். அங்க கூட்டமா இருந்த குரங்குகள் அவரை தொடர்த்த ஆரம்பிச்சதாம். அவரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாராம். ஆனா குரங்குகள் அவர் துரத்திக்கிட்டே இருந்ததா. அச்சுச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்போ அங்க வந்த இன்னொரு வயசான துறவி இவரை பார்த்து, ஓடாதே, நில், குரங்குகளை எதிர்த்து ஒரு அடி எடுத்து வை அப்படின்னு சொன்னாரா. இவர் ஒரு அடி எடுத்து வைக்க குரங்குகள் அப்படியே நின்றுடுச்சா. இன்னொரு அடி எடுத்து வைக்க குரங்குகள் ஓடியே போயிட்டா. இந்த கதையோட மாரல் என்னன்னு புரிஞ்சுதா?
புரியலையேமா? அதையும் நீயே சொல்லிடு. நம்மள எப்போ எந்த பிரச்சனை துரத்தினாலும் அதுலேருந்து பயந்து ஓட நினைக்காம அதை எதிர்த்து நின்னால் பிரச்சனைகளும் குரங்குகள் மாதிரி தலை தெரிவ ஓடிடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஸ்டர் தான் அந்த கதையை சொன்னாங்க. எனக்கும் அந்த கதை ரொம்ப பிடிக்கும். நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது கதை இல்லை, ஒண்ண குப்தா, நீயும் நிவேதாவும் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க. சிஸ்டர் நிவேதிதா தியானத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் பள்ளிக்கூடம் பார்க்க தான் வந்தேன். வா, மாடிக்கு போகலாம். மகராஜ், இன்னும் நீங்க யாருன்னு சொல்லலையே. உன்னோட கதையில வந்த துறவிதான் நான். ஓ, குரங்குகளை எதிர்த்து அதை அடித்து சொன்ன அந்த துறவியா? அதை இப்ப எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு அந்த குரங்குகளை பார்த்து பயந்து ஓடின துறவிதான் நான். மகாராஜ், எனக்கு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. அத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெளிவு பெற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அப்படி என்ன கேள்வி? எனக்கு விட தெரிஞ்சா நான் சொல்றேன். இல்ல, சுவாமிஜியும் நம்ம குரு மகாராஜ் மாதிரி ஏதோ பஞ்சாங்கத்தை கொண்டு வர சொல்லி தேதி பார்த்து குறிச்சாராம். அதுல என்ன இருக்கு? ஏதாவது ஒரு புது திட்டத்தை தொடங்கிறதுக்கு கூட அவர் நாள் குறிச்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா நேத்து வாக்கிங் போகும்போது பிரம்மானந்த மகாராஜ் கிட்ட கங்கை கரை ஓரத்துல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மார்க் பண்ணி காமிச்சாராம். அதான் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு மரணத்தை பத்தி அதிகமா பேசினதே நம்ம சுவாமிஜி தானே. மரணத்தை எப்படி நேசிக்கணும்னு என்கிட்ட வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனால இது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். இல்ல மகாராஜ், என்னோட உள்ளுணர்வு உங்க பதில ஏத்துக்க மறுக்குது. நான் கண்டிப்பா அவர் வந்ததும் இந்த கேள்வியை கேட்க தான் போறேன். சில கேள்விகளுக்கு விட தானா கிடைக்கும். நாம அவசரப்படக்கூடாது. வாணிவிதா, நீ எப்பமா வந்த? இப்பதான் வந்தே சுவாமிஜி. சொல்லுமா, என்ன விஷயம்? சுவாமிஜி, சிஸ்டர் கிறிஸ்டின் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெரிய பலம். இப்ப அவங்களே நீங்க சொன்ன தொழில் கல்விய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்களோட அம்மாக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவளை வரவழைச்சதே உங்க முயற்சிகளை விரிவுபடுத்துறோம் தானே? இன்னும் ஸ்கூல் எக்ஸ்பான்ஷன் சம்பந்தமா சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பிரசாதம் சாப்பிட நேரமாச்சு, நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். சாப்பிடுதா? இன்னைக்கு ஏகாதசி, உபவாசம் இருக்க. நீ சாப்பிடு, சாப்பிட்ட அப்புறம் பேசலாம். ஏன் பதட்டமா இருக்கீங்க? அமைதியா இருக்கு. நமக்கு எது எப்போ தெரிய வரணுமோ அப்பதான் தெரிய வரும். வாங்க, பிரசாதம் சாப்பிடணும். சாப்பிடுமா? சுவாமிஜி, என்ன இது? நீங்க போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வரலாமா? ஏ, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரக்கூடாதா? சாப்பிடுமா? சுவாமிஜி, உங்ககிட்ட முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்கணும். அதை கேட்டு பதில் கிடைக்கிற வரைக்கும் என்னால சகஜமா இருக்க முடியாது. குப்தா, என் மகளுக்கு என்கிட்ட ஏதோ கேட்கணுமா? அதே நினைச்சதுனால புறக்கேறிடுச்சு. நிவேதா, நிதானமா சாப்பிட்டு என்ன கேட்கணுமோ கேளு. அந்த தட்டுப்படி கொடு. இந்த தட்டுல கையில் பரவாயில்ல. சுவாமிஜி, இதெல்லாம் நானா உங்களுக்கு செய்யணும்? நீங்க எனக்கு செய்யலாமா? ஏ, நான் உனக்கு செய்யக்கூடாதா? ஒரு சிஷ்யக்கு குரு பணிவிடை செய்யலாமா? ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் உனக்கு இது கூட ஞாபகம் இல்லையா?
இயேசுநாதரே தன்னோட சிஷ்யர்களோட பாதத்தை கழுவிடலையா? ஆற்றல் மிக்க அவரே செய்யும் போது நான் எம்மாத்திரம்? மகாராஜ், இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு கவனிச்சீங்களா? கவனிச்சேன். அதுல என்ன? இயேசுநாத தன்னோட சிஷ்யர்களோட பாதங்களை கழுவினதுனுமோ உண்மைதான். ஆனா ஆனா என்ன? அதுதான் அவர் கடைசியா செஞ்சது. சில கேள்விகளுக்கு விட தானா கிடைக்கும்னு சொன்னேனே, விட கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? வெறும் பொழுதுபோக்கான கதைகளை கேட்டு பார்த்து பழகின எனக்கு இது ரொம்ப
வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு கட்டமும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சுவாமிஜி சமாதி ஆனதுக்கு அப்புறம் அந்த பாதிப்புலேருந்து சிஸ்டர் நிவேதா எப்படி வெளியே வந்தாங்க? தான் மதர் கிட்டேயே நீங்க சொல்ல போற எந்த ஆறுதல் வார்த்தையும் என் காதல விழாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதுல இருந்தே தெரியறதே அவங்க ரொம்ப அப்செட்டா இருந்தாங்கன்னு. உண்மைதான், அந்தந்த நிமிஷ துக்கங்கள் அப்படிதான் ரொம்ப அழுத்தும். ஆனா அடுத்த சில நாட்கள்லயே மதர் நிவேதிதாவை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாங்க. அவங்களுடைய கடமையை செய்யறதும் சுவாமிஜியுடைய கனவையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுறதும் தான் இதுக்கு சரியான மருந்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. என்ன இருந்தாலும் சுவாமிஜி இல்லாதது சிஸ்டர் நிவேதாக்கு ஒரு பெரிய அழைப்பா தான் இருந்திருக்கும். வாஸ்தவம் தான், ஆனா அதை விட சுவாமிஜி தனக்கு சன்னியாசினியா தீட்சை கொடுக்கலங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. தனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சுவாமிஜி திருமணம் பண்ணிட்டாரோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அந்த தெய்வத்தாய் அவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. எப்படி குரு மகராஜ் ஒரு சில பணிகளுக்காக சுவாமிஜிய ஆன்மீக சாதனைகளிலிருந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரோ, அதே மாதிரி பிற்காலத்துல சுவாமிஜியும் நிவேதிதா தேவி இந்த தேச நலனுக்காக சுதந்திர போராட்டத்துல தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவெடுத்தார் அப்படிங்கறத புரிய வச்சாங்க. என்னது, சிஸ்டர் நிவேதிதா சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாங்களா? கலந்துக்கிறதா? இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய பெண் சக்தியா இருந்தது என்னுடைய குருமணி நிவேதிதா தேவி தான். அவங்களுடைய கருத்துக்களும் வியூகங்களும் ரெண்டு சாராருக்குமே பெரிய ஒரு அளவுல உதவியா இருந்தது. ரெண்டு சாராரும்னா? சுதந்திர போராட்டத்துல ஆயுதமேந்தி போராடின ஒரு சாரார், அமைதி போராட்டம் நடத்தின இன்னொரு சாரார். எந்த விதமான பாகுபாடும் இல்லாம ரெண்டு சாராருக்குமே உதவிகளை செஞ்சிருக்காங்க குருமணி நிவேதிதா தேவி. ஒரு பக்கம் ஆயுத போராளிகளுக்கு ஆலோசனை மற்றும் உதவி, இன்னொரு பக்கம் அமைதி போராட்ட கூட்டங்கள்ல பேசி மக்களை கவர்ந்தெழுத்து அவங்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் குருமணியோட செயல்களை கவனிச்சுட்டு அவங்கள எச்சரிக்கை பண்ணதையும் பொருட்படுத்தாம துணிச்சலா தன் மனசுல சரியின் பட்டதை செஞ்சாங்க. அது மட்டுமா, சுவாமிஜியோட சகோதரர் பூபேந்திரநாத் தத்தா சுதந்திர போராட்டத்துல அரெஸ்ட் ஆன போது அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவர் ஜாமீன்ல வெளில கொண்டு வந்து அவருக்காக வாதாடி இருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்க வைசிராய் லார்டு கர்சனை துணிச்சலா எதிர்கொண்டு அவரோட மூக்கொடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பழைய இந்தியன் நேஷனல் பிளாக வஜ்ராயுதத்தை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. வந்தே மாதரம் பாடல பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செஞ்ச போது எதுக்கும் அஞ்சாம தன்னோட பள்ளியில மாணவர்களை தினமும் அதை பாட வச்சாங்க. இப்படி பல சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். டேய், அது சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல்லாம் இன்டர்நெட் தான். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல என் குருமணி நிவேதிதா தேவிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. பாப்பா, யாரு? நிவேதிதா பார்க்கணுமா? ஆமாங்க, என் பேரு உல்லாஸ்கர். ஒரு நிமிஷம் இரு, நான் கோபாலனுக்கு சாதம் ஊட்டிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே பேசலாமா? தாராளமா சொல்லுங்க. என் சைடுல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. நல்லது,
நான் என்ன செய்யணும்? நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத டெஸ்ட் பண்ண எனக்கு ஒரு லேப் வேணும். அதை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். என்ன மாதிரி லேப்? காலேஜில் போதும். அதுவும் ஒரு ராத்திரி கிடைச்சா போதும். என் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தெரியாம கிளம்பிடுவோம். சரி, இன்னைக்கு ஈவினிங் சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு வந்துருங்க. அவரால் நமக்கு உதவ முடியும். உண்மைதான். ஆனா உண்மையான உழைப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரெக்கக்னிஷன் கிடைக்குங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நீங்க லண்டன்ல என்னோட பேப்பர் பிரசன்டேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பாராட்டு சொல்லிடுச்சு. அது என்னோட கடமை. ஒரு குடும்ப நண்பருக்கு, ஒரு நல்ல மனிதருக்கு உதவாம வேற யாருக்கு உதவ போறோம்? ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கதான் வந்திருக்கேன். என்ன இது ஆப்ளிகேஷன்? பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் சுவாமிஜி நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னு. ஆனா அப்படிப்பட்ட இந்தியா இப்ப அடிமைப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதான். நான் கூட கேள்விப்பட்டேன், நீங்க நிறைய கூட்டங்கள் போட்டு இளைஞர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தூண்டி விடுறீங்கன்னு. உங்க பேச்சுக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கூட தகவல் வந்தது. பட் இதுல ஒரு சயின்டிஸ்ட் நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? உல்லாஸ்கர் தத்துன ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், சுதந்திரத்துக்காக தீவிரமா போராடணும்னு எண்ணம் கொண்ட ஒரு இளைஞர், அவர் கூட இன்னும் சில இளைஞர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. You mean arm struggle? Yes. அவரை நான் இப்போ இங்க வர சொல்லிருக்கேன். அவருக்கு உங்க உதவி தேவைப்படுது. இந்த மாதிரி போராட்டம் தேவையாங்கிறத விட இது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நம்ம நினச்சி பார்க்கணும். ஜாயிண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்து இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. வா உல்லாஸ்கர், இப்போதான் சார் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நீ பதில் சொல்றது தான் சரியா இருக்கும். என்ன கேள்வி? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து ஆயுத போராட்டம் சாத்தியமா, அது தேவையான்னு கேட்கிறாரு. உங்களுடைய ரெண்டு கேள்விக்குமே என் பதில் ஆமாம் தான். அவசியம் தேவை. ஆயுத வச்சு போராடி அவங்கள துரத்திட முடியும்னு நாங்க நினைக்கல. ஆனா எதிர்ப்பு இருக்குன்னு காட்டணும். ஆயுதம் எடுக்க தயங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியணும். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை உண்டு பண்ணணும். பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தாலே மாதிரி அது சக்சஸ் தான். வெரி குட். நல்லாவே பேசுறீங்க உல்லாஸ்கர், ஆனா நஷ்டம் நம்ம பக்கமும் இருக்குமே. கம்பேர் பண்ணினா நஷ்டம் அவங்களுக்கு தாங்க அதிகம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா ஃபீல் பண்றோம், நமக்குள்ள ஒற்றுமை இருக்கு. ஆனா அங்க தலைமையில தனி மனிதனை தாக்கிட்டா போதும், அடுத்தவங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அவங்க ஒன்னா இல்ல, அவங்களுக்குள்ள எந்த நெருப்பும் இல்ல. கரெக்ட் உல்லாஸ் சார், சரியா சொன்ன. சார் கிட்ட என்ன உதவி வேணும்னு நீயே கேளு. எனக்கு தேவை என்னுடைய வெடிகுண்டு ஃபார்முலேஷன் டெஸ்ட் பண்ண ஒரு லேப். அது கூட ஜஸ்ட் ஒரு 8 மணி நேரம் கிடைச்சா போதும் சார். டெஸ்டிங் லேபா? அது எங்க? என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்ல, ஆனா நீங்க மனசு வச்சா காலேஜ் பிரின்சிபல்ட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். நான் பேசலாம், ஆனா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா கொடுப்பாங்களான்னு சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நாங்க வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம லேப பழையபடி ரீக்ரியேட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஜெகதீஷ், எனக்காக ஏ மேல நம்பிக்கை வச்சு இவங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நிவேதிதாவுக்காக இதை நான் செய்யறேன். உங்க வார்த்தையை நீங்க 100% காப்பாத்தணும் மிஸ்டர் உல்லாஸ்கர். என் வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அதுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்காத குரூப் தான் எங்களுடையது. உல்லாஸ்கர், பாரத மாதாவை மனசுல இருத்திக்கிட்டு பயப்படாம உங்க முயற்சிகளை தொடருங்க.
பயமற்றவனே பலமான இளைஞன்னு சுவாமிஜி சொல்லுவார். அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். என்ன இந்த தோட்டத்துக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ பார்க்க வேண்டிய தரிசனம் ஒன்னு பாக்கி இருக்கு பாரதி. நீ நம்ம பாரத மாதாவ பார்க்கணும். அங்க பார். பாத்தியா உன் பாரத மாதாவ? ஆஹா, ஆடை அலங்காரங்களோட எவ்வளவு லட்சணமா இருக்கா என்னுடைய தாய். நல்லா உத்துப்பார். அப்பதான் அவ கைகள் விலங்கிடப்பட்டு அடிமை சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு புரியும். இவ்வளவு நாளா இப்படி என்னோட தாயை நான் பார்க்க தவறிட்டேனே. இதுக்கு நீ என்ன செய்ய போற? உன் தாயோட விடுதலைக்கு நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா? உன் எழுத்து அவளை விலங்கிட்டு இருக்கும் கூட்டத்து மேல ஈட்டியா பாய வேண்டாமா? சுதந்திர தாகம் எல்லாரிடமும் பரவ வேண்டாமா? உடனே உன்னுடைய பாடல்கள் நாடெங்கும் ஒலிக்க தொடங்கும். அந்த சத்தத்துல பாரத தாயின் அடிமை சங்கிலி அருகணும். உத்தரவு தாயே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. இனி எல்லாரும் சமம் என்ற உறுதியாச்சு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. வா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்ச மாதிரி பாடியிருக்கீங்க. என்னுடைய குரு நிவேதிதாவும் அவங்களுடைய குரு சுவாமி விவேகானந்தரும் கண்ட கனவில்லையா இந்த சுதந்திரம். அதுக்கு நான் உயிர் கொடுத்தேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கையா. அந்த சின்ன வயசுல தான் அவங்களுக்கு என்ன துணிச்சல், என்ன உறுதி, என்ன டிட்டர்மினேஷன், என்ன ஒரு டெடிகேஷன், சான்ஸே இல்ல. இப்பவே இப்படி சொல்றீங்களே, இன்னும் நிறைய இருக்கே, அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐயா, இன்ன என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? என்னுடைய குருமணி அவங்க வாழ்க்கையில எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியுமே சரித்திரமா மாறி இருக்குங்கிறது தான் உண்மை. ஐயா, அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கல. ஒரு பக்கம் சுதந்திர போராட்ட ஆலோசனை கூட்டங்கள், இன்னொரு பக்கம் கோபாலர்மாவை தன்னோட வீட்டில் தன் கூடவே கூட்டினு வந்துச்சிருந்தாங்க அவங்கள வேளா வேலைக்கு கவனிக்கிறது. சுவாமிஜியோட பயணங்களில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பல புஸ்தகங்களாக எழுதுறது, பள்ளிக்கூட விரிவாக்கும், இப்படி பலதரப்பட்ட பணிகளில் ஓய்ச்சல் ஓய்ச்சல் இல்லாமல் இருந்தாங்க குருமணி. அதான் இது ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஐயா, ஏதோ சஸ்பிரைஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அது என்னது? சொல்கிறேன். இதுக்கு நடுவில் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாகூர் குடும்பங்களோட புத்தகையா பிரயாணம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1905 காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ்கான் மாநாடு முடிஞ்சதும் 1907 லண்டன் புறப்பட்டு போனவங்க மறுபடியும் 1910 தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. ஆனால் அதே வருஷம் கடைசியில் மறுபடியும் அவங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் கொடுத்துட்டு இருந்த சாராபுல்ங்கிற பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. உடனே குருமணி அங்கே புறப்பட்டு போனாங்க. அங்கே சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடக்குது. கோபாலர்மா, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க.
யாரேன்னு பாருங்க. எதுக்கு கண்ண திறந்து பார்க்கணும்? என் மருமக சாரதா தானே வந்திருக்கா? கோபாலர்மா எப்படி இருக்கீங்க? எனக்கு நிவேதிதா இருக்கிற வர என்ன குறை? முகம் கூடாம பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். 3 வருஷமா நான் தான் அவளுக்கு பாரமா இருக்கேனேன்னு மனசு கஷ்டப்படுது. ஒருத்தரோட உழைப்புக்கு என்னைக்கு முடிவு வருதோ அன்னைக்கே உங்க சுவாசத்துக்கு முடிவு வர வேணாமா? நம்மள நாமே கவனிச்சுக்க கூட முடியாத நிலைமையில அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம போய் சேர்த்துடுறது நல்லது இல்லையா? அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? நிவேதிதா உங்களை நல்லா தானே கவனிச்சுக்கிறா. நிவேதிதா, நிவேதிதா, இந்த பொண்ணு முதல் முதல்ல வந்த போது மிளேச்ச பெண்ணை ஏன் சேர்த்துக்கிறேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா அன்னைக்கு நிவேதிதா தான் என்ன கரை சேர்க்க போறான்னு தெரியல. இப்படி ஒரு புனிதமான அப்பழுக்கெல்லாம் அன்பை இவ கூட வந்து இங்க இருக்கும் போதுதான் புரிஞ்சுண்டு. உங்க புள்ள வந்து பாக்குறாரா? வராம என்ன, அடிக்கடி வரா, எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறான். நானும் வரேன், கூட்டிட்டு போடான்னு கேட்டேன். அதுக்கு நேரம் வரும், அப்ப நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். போன ஜென்மத்துல நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க நிவேதிதா. புரியல மதர். அந்த கோபாலனுக்கே சாதம் ஊட்டின ஒரு ஆத்மாக்கு தினமும் சாதம் ஊட்டுற பாக்கியம் கிடைச்சிருக்கே, அததான் சொன்னேன். நான் இந்தியா வந்ததும் முதல் முதல்ல உங்களை பார்க்க வந்தபோது சொன்னீங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னு. அவங்களோட கடைசி காலத்தை உன் கூட கழிக்கிறாங்கல்ல, அததான் சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க கடவுளோடவே வாழறவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம், அதுல இவங்களும் ஒண்ணுன்னு. ஆனா இப்ப நீங்க என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம், ஏன்னா நான் கோபாலர்மாவோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. சரியா சொன்ன. எப்ப நீ அதை உணர்ந்துட்டியோ அப்பவே உனக்கு பிறப்பில்லா வரம் கிடைச்சிட்டதா அர்த்தம். நான் இந்த லெட்டரை சாராபுல் வீட்டிலேருந்து எழுதுறேன். அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. நம்ம எல்லாம் குறிப்பாக என்ன ஆதரிச்சு அரவணைச்சு எனக்கு இந்தியாவில் தங்கி சேவை செய்ய தேவையான அத்தனை பண உதவிகளையும் வாலண்டியராக செஞ்சாங்க. அவங்கள இந்த நிலைமையில் பார்க்கறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். சாராவுக்காக பிரார்த்தனை செய்ய நான் இங்கே இருக்கிற சர்ச்சுக்கு போயிருந்தேன். மேரி மாதா முன்னால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிமிர்ந்து பார்க்க அங்கே உங்களோட கருணை கலந்த அந்த முகம்தான் தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பிரார்த்தனை முடிஞ்சு திரும்பி வர வரைக்கும் உங்கள் உருவத்தை தான் நான் அங்கே பார்த்தேன். இங்கே வந்ததும் யோசிச்சு பார்க்குறேன் மாதர். அம்மா, உங்களுக்கு நினைவு இருக்கா நான் பல முறை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேராக பொறுப்பட்டு உங்ககிட்ட வந்துடுவேன்.
உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். உட்கார்ந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு எப்போவுமே புது தெம்பை கொடுக்கும். எப்போதும் நான் உங்கள் கூட இருக்கும்போது ஆர்த்தி நேரத்தில் கோவில் மணி அடிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு உடனே நான் என்னோட கண்களை மூடி கடவுளை பிரார்த்தனை பண்ணுவேன். ஆர்த்தி மணி நின்னதும் கண்களை திறந்து சகஜ நிலைக்கு வந்துடுவேன். இன்னைக்கு இங்கே சர்ச்சில் நடந்ததை கவனிச்சப்புறம்தான் நான் எவ்வளோ பெரிய தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன்னு புரிஞ்சுதுமா. கடவுளே என் எதிர உட்கார்ந்துருக்கிறத புரிஞ்சுக்காம ஆர்த்தி மணி அடிக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்கேனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். இன்னைக்கு தான் என் கண்ணை நீங்கள் திறந்து விட்டீங்க. சாராவுக்கு உங்களோட கருணையும் அன்பும் கலந்த அந்த ஆசீர்வாதம் வேணும்மா. அதுதான் அவளுக்கு ஒரு நற்கதியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமே உங்கள் காலடியில் வந்து விழறனால எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். துரதிருஷ்டவசமா ஜனவரி மாதம் 1911 வருஷம் சாராபுர் அம்மையார் சிவலோக பிராப்தி அடைகிறாங்க. உடனே அங்கிருந்து புறப்படுற என்னுடைய குருமணி அங்கிருந்து பிரான்ஸ் வழியாக லண்டன் போய் அதே வருஷம் ஏப்ரல் மாதம் இந்தியா வந்து இறங்குறாங்க. எவ்வளவு சோதனைகளும் தாண்டி எல்லாத்தையும் சாதிச்சிருக்காங்க. சுலபமாக சாதிக்கப்படுற எதுவுமே ரொம்ப நாள் நிலைச்சதில்லை. அவங்க அந்த கடிதத்தில் எழுதியிருந்தா மாதிரியே இந்தியா வந்ததும் அன்னை காலடியில் வந்து விழுறாங்க. அன்னை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது தான் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சுவாமிஜி மாதிரியே அவங்களும் ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் உழைச்சது அவங்களுக்கும் உடல் உபாதையை கொண்டு வந்தது. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? அடிப்படையில் குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தவங்க இல்லையா, அதான் இந்தியாவுடைய சீதோஷ்ண நிலை அவங்கள பாதிச்சது. அவங்களுக்கு வெப்ப நோய் வந்தது. உடம்பு சரியில்லைன்னா அங்கேயே லண்டன்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியது தானே, எதுக்கு அவசரப்பட்டு இந்தியா வந்தாங்க? என்னுடைய குருமணி எப்போ இந்தியா வந்து நிவேதிதா தேவியா மாறினாங்களோ அப்பவே இதை தன்னுடைய பிறந்த வீடா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்தியாவில் இருக்கிறது தான் அவங்க சந்தோஷமா நினைச்சாங்க. சரி, இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. அன்னை கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இங்க டார்ஜிலிங்குக்கு கூட்டிட்டு வந்தார். இங்க வந்தாங்களா? ஆமா, இங்க ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு ஒரு வீடு இருக்கு. இங்கதான் அவரோட குடும்பத்தோட வந்து தங்கியிருந்தாங்க நிவேதிதா தேவி. அந்த ஓய்வுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியாயிடுச்சு இல்ல? இல்ல, இங்க வந்து கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தாங்க, சில புத்தகங்கள்லாம் எழுதினாங்க. இந்த இடம் ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லையே, வருஷா வருஷம் ஜெகதீஷ் குடும்பத்தோட அவங்க சுற்றுலா வர்றது வழக்கம் தானே. இங்க வந்து ஏதாவது புதுசா செஞ்சாங்களா? நான் இன்னொரு சர்ப்ரைஸ் ரெடி ஆகலாமா? சரியா தான் சொன்னீங்க, ஆனால் அது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை. என்ன சொல்றீங்க ஐயா? ஆமாம், இங்கே வந்த கொஞ்ச நாளில் சரியாக சொல்லணும்னா அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் பானர்ஜியை கூப்பிட்டு தன்னோட உயிர் எழுதுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொன்னாங்க. அப்படின்னா இவங்களும் சுவாமிஜி மாதிரியே அவங்க தேதியை கணிச்சாங்களா? இல்லை, ஆனால் பூடகமாக சில விஷயங்கள் நடந்தது. அதில் ஒன்று இந்த உயிர் விவகாரம். அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு உயிரில் கையெழுத்து போட்டு அதை பதிவு பண்ண சொன்னாங்க. அடுத்ததா 12ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு சூரிய உதயத்துக்கு மேலே பார்க்காது இந்த உடம்பு அப்படின்னு ஊடகமாக சொன்னாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கொஞ்ச நாளாகவே டார்ஜிலிங்கில் சூரிய உதயமே தெரியல. இங்கே சூரியன் பளிச்சின்னு வெளியில் வர்றதே ரொம்ப அபூர்வமான விஷயமா இருந்தது. ஆனால் அடுத்த நாள் கார்த்தால அக்டோபர் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வெளியில வந்தது. இப்போ இதுக்கு என்ன அவசரம்? அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. அதான் வரசம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது? நம்ம வேணா ஹாஸ்பிடல் போய் டாக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ண சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை.
எனக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாவே தெரியும். சரி, அவர் வெயிட் பண்றாரு, கூப்பிடட்டுமா? எஸ், கூப்பிடுங்க. நமஸ்காரம்மா. வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா தான் இருக்கேன். ஆனாலும் மனசுல கஷ்டம் இருக்கத்தானே செய்யுது. ஏன், என்னாச்சு? உத்தியோகம் பிடிக்கல. இவா கிட்ட கைகட்டி சேவகம் பண்றது ரொம்ப மனசை உறுத்துறது. அதான் விலகிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். ஏன் விலகணும்? விலக கூடாது, விரட்டணும். அவங்களுக்கு உரிமை இல்லாத இடத்துல அதிகாரம் பண்றாங்கல்ல, அவங்கள விரட்டணும். புரியுது. கொஞ்ச நாள் நாங்க இருக்கிறது நமக்கும் நல்லதுதான். வாரத்துல ரெண்டு தடவையாவது அங்க போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்காம இருக்க முடியாது என்னால. மதர் நல்லா இருக்காங்க. முந்தா நாள் கூட மடத்துக்கு போயிருந்தேன், அப்பதான் நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. போனீங்களா? இல்ல, குப்தா மகாராஜ் போனதுல இருந்து அந்த பக்கம் போக என் மனசுல தைரியம் வரமாட்டேங்கிறது. சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் என்னோட உயிரை எழுதுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன், அதுக்குதான் உங்களை வர சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன அவசரம்? ஓய்வு எடுக்கத்தானே வந்திருக்கீங்க. ஓய்வுல இருந்தா உடம்பு சரியாயிடும். அதெல்லாம் சரிதான். இது பர்மனன்ட் ஓய்வுக்கு முன்னால வர ஓய்வு தானே. நீங்க என்ன பண்றீங்க? லாயரை பாருங்க, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். அதன்படி என்னோட எல்லா சொத்துக்களையும் ராயல்டி தொகைகளையும் என் ஸ்கூல் பேர்ல எழுதி கொண்டு வர சொல்லுங்க. அதுக்கு ட்ரஸ்டியா ராமகிருஷ்ண மட துறவிகளை நாமினேட் பண்ண சொல்லுங்க. உத்தரவு கண்டிப்பா செய்யறேன். இது எல்லாத்தையும் எனக்கு 7ஆம் தேதி கொண்டு வர சொல்லுங்க. அன்னைக்கே கையெழுத்து போட்டுறேன். அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணவும் ஏற்பாடு பண்ணுங்க. எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எனக்காக உங்க பிளான்ஸ் கேன்சல் பண்ண வேண்டாம் ஜெகதீஷ். நீங்க போறப்படுங்க. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படி டிராவல் பண்றது? நானும் என்னோட டிராவலுக்கு தயாராகிட்டு தான் இருக்கேன் ஜெகதீஷ். அந்த சூரியனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போறப்படுங்க. நிவேதிதா,
என்ன ஒரு அற்புதமான ஆத்மா! என் கண்ணில் சூரிய ஒளி படுறத கூட அவ தாங்கிக்க மாட்டான். உடனே வந்து ரெண்டு கையால மறைச்சு அந்த புஸ்தகத்துல இருந்து நிவேதிதாவோட வாழ்க்கை வரலாற கொஞ்சம் படிக்கணும் போல இருக்கு. அதே சமயம் கவர்ந்து இருக்கிற மொழியாளும உறுதியான செயல்பாடுன்னு அவங்க வெற்றிக்கான காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம வாழலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா. ஆமா, அவங்கள பார்க்க கூட முடியலன்னு கஷ்டமா இருக்கு. அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்கள முன்மாதிரியா கொண்டு வாழலாமே. கரெக்ட். நான் கூட என் துறையில ஒரு டீச்சரா போயிடலாம்னு முடிவெடுத்துட்டேன். இதுதான் என் குருமணியோட வெற்றியே. அவங்கள பார்க்கலன்னு வருத்தப்படுறீங்களே கௌதம், நீங்க அவங்கள பார்க்கலாம். எப்படி ஐயா? எந்த விதமான எதிர்பாரமும் இருக்காம பாடம் நடத்துற ஆசிரியர்கள் உருவத்துல நீங்க அவங்கள பார்க்கலாம். சுயநலம் இல்லாம பொது சேவை செய்யற சமூக ஆர்வலர்கள் உருவத்துல நீங்க அவங்கள பார்க்கலாம். தேசிய கொடிய சட்டையில குத்திக்கிறது மட்டும்தான் தேசபக்தின்னு பெருமைப்பட்டுக்காம உண்மையிலேயே இந்த தேசத்துக்காக சேவை செய்யற ஒவ்வொரு இந்திய குடிமகனோட உருவத்திலையும் நீங்க அவங்கள பார்க்கலாம். சுவாமிஜியை போலவே பல நூற்றாண்டுகள் கடந்தும் நம்ம மனசுல வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சகோதரி நிவேதிதா. அருளுக்கு நிவேத நமா என்ன கவி பாடினாலும். எழுதி இயக்கியவர் திரு பி முத்துக்குமரன் அவர்கள். இணையதளத்தில் நாளை இணைகிறோம். நன்றி, வணக்கம்.